தூத்துக்குடிக்கு யாராவது வர போக சொன்னாங்களா? தூத்துக்குடியில் போராடின மக்கள் தயவு செய்து நீங்கள் வாங்கினாங்களா? துப்பாக்கி நடந்துருச்சு, 15 பேர் செத்து போயிட்டான். நான் போனால் என்னை பார்த்தா மக்கள் சந்தோஷம் அடைவாங்க. என்னென்ன நாடகமாக பார்த்துட்டு இருந்தாங்க. போராட்டக்களம் அங்கே போயிட்டு திடீர்னு வந்து சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள். ஊடுருவிட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உளவுத்துறை சொல்லலை, காவல்துறை சொல்லலை, நீங்கள் எப்படி சொல்றீங்க? எப்படி இருக்கு பாரு. அதோட ரஜினிகாந்த் இப்படி சொல்லிட்டாரு, இதை பற்றியே பேச்சிருந்தானே ஒழி அந்த துப்பாக்கி சூட விட்டான். இப்போ குடியுரிமை சட்ட திருத்தம், குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா, இதான் நான் அவரிடத்தில் வைத்த கேள்வி ஐயா ரஜினிகாந்த் அவரிடத்தில். ஆனால் அவர் திடீரென்று வன்முறை எந்த பிரச்சனைக்கும் தீர்வில்லை. நடிச்ச அத்தனை படமும் வன்முறை படம் தான். நேற்று வந்த தர்பார் வரைக்கும் அதே தான் பிரதமர் பேசுறாரு. பாருங்க நேத்து குடியரசு தினத்தில் என்ன பேசுறாரு, ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை. அப்படின்னா குஜராத்தில் என்ன வைக்கோல் குச்சி தீட்டு போடுங்கள, அது எங்கள் மக்களை எல்லாம் கொண்டது எந்த கட்சி? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை, இராணுவத்தை கலைத்து விடுங்கள். எதுக்கு பல லட்சம் கோடிகளை கொட்டி நீங்கள் வந்து இப்போ இராணுவத்தை கட்டமைச்சிருக்கிறீங்க, இவ்வளவு ஆயுதங்கள்? ஆயுதம் எதற்கும் தீர்வில்லை. கனடா போல, சுவிட்சர்லாந்து போல, சிங்கப்பூர் மலேசியா போல இராணுவம் இல்லாத நாடாருங்க. அப்போ ரஜினிகாந்த் நாட்டின் முதலமைச்சராக துடிக்கிறார், நடித்த படம் அத்தனையும் வன்முறை படங்கள். ஆனால் வெளியில் பேசும்போது வன்முறை எதற்கும் தீர்வு இல்லை. அது எங்களுக்கு தெரியுது, அது புத்தர் காலத்திலேருந்து, மகாவர் காலத்திலேருந்து, காந்தி காலத்திலேருந்து இதை தான் கற்பிச்சிருக்கிறாங்க. இதுதான் போலீஸ்காரர் கையில் துப்பாக்கி கொடுத்துருக்கிறது, கொக்கு குருவி சுடுறதுக்கா இல்லை எதுக்கு கொடுத்துருக்கிய? தடியெல்லாம் இது கொடுத்துருக்கு, கொசு அடிக்கிறதுக்கா, மூட்டைப்பூச்சி அடிக்கிறதுக்கா? உங்கள் அருமை நண்பர் மோடிக்கிட்ட சொல்லி வன்முறை எதுக்கும் தீர்வு இல்லை, இராணுவத்தை கலைச்சி விட்டுருங்க, சமாதான புறாக்களை எல்லையில் குண்டி விடுங்க, வேணா எண்ணெயை குண்டி விடுங்க, அப்படியே சொல்லி விடுங்களா? எப்படி இருக்கு பாரு. அதை பேசலை, வன்முறை எதற்கும் தீர்வில்லை, வன்முறை எதற்கும் தீர்வில்லை என்று ரஜினிகாந்த் சொல்லிவிட்டார். குடியுரிமை சட்டத்திட்டத்தை பற்றி பேசலை.